ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் கோவிந்தராஜ் ஃப்ரம் திருப்பூர். வெல்கம் டு அவர் வீடியோ. அன்பான மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் இஆர்சி தான் பார்க்க போகிறோம். காமன் இஆர்சி. நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இஆர்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் இருந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. உங்களுக்காகவே எந்த கொஸ்டின் கேட்டாலும், ஒரு எக்ஸாம்பிள் இஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட்லேருந்து கம்பேர் பண்ணி தான் கேட்கக்கூடாது. அப்போ எந்த கொஸ்டின் கேட்டாலுமே அதில் காமனாக எப்படி இஆர்சி எழுதுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் இஸ் த போயம் 1 தான் வந்து ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், ரொம்ப சூப்பர் போயம். இந்த போயமில் கம்பேர் பண்ணி இஆர்சி நம்ம எப்படி எழுதணும். நம்ம இஆர்சி 3 மார்க் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது. ஸோ அப்போ அதுக்கு வந்து நிறைய கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பாயிண்ட் முடிஞ்சணும். ஒரு எக்ஸாம்பிளே சொன்னால் ஃபஸ்ட் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 கொஸ்டின். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம வந்து ஈஸியாக இதில் வந்து மெமரி பண்ணலாம். அதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக எப்படி நம்ம வந்து இஆர்சி காமன் பாயிண்ட்ஸை படித்து எழுதுறது. ஒரு எக்ஸாம்பிளே சொன்னால் இப்போ ஜென்ரலாக பேராகிராஃப் படிச்சிங்களா இஆர்சி ரைட் பண்ணிக்கலாம். ஆனால் இருந்தாலும் இந்த காமன் பாயிண்ட்ஸை நீங்கள் படிக்கும்போது இஆர்சி எதை கேட்டாலும் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலில் போட்டிருக்கிற எல்லா கேட்டகரிக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. இங்கிலீஷ் மட்டும் இல்லை, மற்ற எல்லா சப்ஜெக்ட்டும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேட்டகரி ஒன்றும் எதுவுமே வீடியோ போடணும். நிறைய பேர் கேட்டதும் இஆர்சி எப்படி சார் ரைட் பண்ணு சொல்லிட்டு உங்களுக்காகவே இந்த இஆர்சி ரைட் பண்ண போகிறோம். ஸோ இஆர்சின்னு வந்து ஃபஸ்ட் நமக்கு புக் பேக்கில் இருக்கிற என்னென்ன கொஸ்டின் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான அந்த கொஸ்டின் தான் பார்க்கலாம். போயம் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின் நம்ம புக் பேக்கில் இருக்கா, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் சந்தே யூஸ் இட் லாஃப் வித் தயர் ஹார்ட்ஸ். இதை வந்து ஃபஸ்ட் கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க நமக்கு. ரெஃபரன்ஸ் தான் இஆர்சி சொல்கிறேன், ரெஃபரன்ஸ் தான் கண்டு சொல்கிறேன். தேர் வில் பி நோ த்ரைஸ்ன்னு சொல்லிட்டு, ஐ ஹாவ் லேர்ன்டு டு வியர் மை ஃபேஸ் லைக் ட்ரெஸ்ஸஸ். தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு பி வாட் ஐ யூஸ் டு பி. ஸோ இதுவும் கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் வந்து, ஐ ஹாவ் ஆல்சோ லேர்ன்டு டு சே குட் பாய். ஸோ இதுவுமே வந்து புக் பேக்கில் கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென் ஐ மீன் குட் ரிட்டன்ஸ்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி, இதுவும் நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய தான். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக வரக்கூடிய நம்ம பப்ளிக்கில் கேட்கக்கூடிய ஒரு இயர்ஸ். ஸோ இப்போ க்ளூ வேர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம எல்லா இயர்ஸையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். லைன் முதல் எந்த பயம் வந்து கேட்கலாம். ஸோ அதுக்கான க்ளூ வேர்டு ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், ஐஸ் பிளாக்டு கோல்ட் ஐஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஐஸ் பிளாக்டு கோல்ட் ஐஸ், லாஃப் வித் தயர் ஹார்ட்ஸ் அல்லது லாஃப் வித் தயர் டீத், குட் ரிட்டன்ஸ், குட் பாய், இதெல்லாம் ரூட் வேர்டு. இந்த ரூட் வேர்டை படிச்சுக்கணும். ஸ்னேக் பேர் ஃபேங்ஸ், அன்லேர்ன் ஆர் ரீலேர்ன், குட் பாய், குட் ரிட்டன்ஸ். நான் திருப்பி சொல்கிறேன், இந்த க்ளூ வேர்ட்ஸை ஈஸியாக படிச்சுக்கிட்டீங்கன்னாவே கண்டிப்பாக நம்ம வந்து இந்த போயம் இந்த லைன் வந்து எந்த பயம் வந்து கேட்டிருக்கா கண்டுபிடிக்க. இந்த க்ளூ வேர்ட் தான் பர்டிகுலராக ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், ஐஸ் பிளாக்டு கோல்ட் ஐஸ்லாம் ரிப்பீட்டடாக அந்த லைன்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ ஜென்ரலாக எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஆர்சி ரைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் கேட்டகரியில் பார்க்க போகிறோம். இஆர்சி நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக எழுதிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ரெஃபரன்ஸ், ஒரு சிலர் கான்டெஸ்ட் எழுதிங்க, நம்ம ஒரு மெத்தடில் கிரியேட் பண்ணியிருக்கோம், இந்த மெத்தட் பிடிச்சது இந்த மெத்தட் எழுதிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், ரெஃபரன்ஸ், தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், திஸ் போயம் இஸ் ரிட்டன் பை கேப்ரியல் ஒக்காரா. ஆக்சுவலாக நீங்கள் நிறைய பேர் போயம் எழுதி ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் போயட்டில் கேப்ரியல் ஒக்காரான்னு படிச்சிக்கலாமே சார், அல்லது ஒரு சில கான்டெக்ட்லே அதே நம்ம எழுதிக்கலாமே சார். ஆனால் நம்ம ஒரு மெத்தடில் கொடுத்துருக்கோம், இந்த மெத்தடில் எழுத ரெஃபரன்ஸ் கான்டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கமெண்ட்னு மெத்தடில் கொடுக்க போகிறோம். கான்டெஸ்ட் பாருங்கள், த போயட் சேஸ் திஸ் வேர்ஸ் டு இஸ் சன் வைல் டிஸ்கஸிங் இஸ் ஓன் ஹாப்பி சைல்ட்ஹுட். ஆக்சுவலாக சைல்ட்ஹுட் டேஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கான பாயிண்ட்ஸ் தான் கான்டெஸ்ட். ஜென்ரலாக என்ன சொல்கிறோமோ அதுதான் கான்டெக்ட் சொல்லுவோம். ஸோ நாங்கள் வந்து இப்போ 10th +1+2 படிக்கிற காலத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இஆர்சி ரெஃபரன்ஸ் கான்டெஸ்ட் எக்ஸ்பிளேஷன் கமெண்ட் இந்த 4 மெத்தடில் உங்களுக்கு இல்லை டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் ரெஃபரன்ஸ் கான்டெஸ்ட் போட்டு ஜென்ரலாக வந்து போயம் போயிட்டு எழுதிக்கலாம். ஆனால் எக்ஸ்பிளேஷன் இந்த மெத்தடில் எழுதுங்க. எக்ஸ்பிளேஷன் பாருங்கள், ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இஸ் ஏ பியூட்டிஃபுல் போயம், இது ஒரு பியூட்டிஃபுல் போயம், திஸ் போயம் இஸ் கான்வர்சேஷன் பிட்வீன் ஃபாதர் அண்ட் சன், அதாவது அப்பா அம்மன் கணக்கில் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் தான். த போயட் பிரிங்ஸ் அவுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிஹேவியர் ஆஃப் த ஆன்சியன்ட் பீப்புள் ஆஸ் வெல் அஸ் மாடர்ன் பீப்புள். அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க, இந்த காலத்தில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாரு. தே வியர் மாஸ்க், தே ஷோ தேர் மல்டிபிள் பேசஸ், இன்ன அதாவது இப்போ இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் பீப்புள் அப்படி இருக்கிறாங்க. த போயட் பாயிண்ட்ஸ் அவுட் நெகட்டிவ் சேஞ்சஸ் இன் மாடர்ன் சொசைட்டி. ஆக்சுவலாக மாடர்ன் சொசைட்டி நிறைய நெகட்டிவ் சேஞ்சஸ் இருக்குது. த பீப்புள் நெவர் ஃபாலோ ரியாலிட்டி, நான் கண்டிப்பாக ரியாலிட்டி கிடையாது இப்போ இருக்கிற பீப்புள்கிட்ட. ஈ லைக்ஸ் த பீப்புள் ஹூ லிவ் இன் த பாஸ்ட், ஆனால் அந்த காலத்து இந்த பீப்புள்ஸை ரொம்ப ரொம்ப அவர் லைக் பண்ணுறாரு. த போயட் வாண்டட் தோஸ் டேஸ், அந்த நாட்களை வேணும்னு நினைக்கிறாரு. தே ஃபாலோ குட் நேச்சர் ஆஃப் லைஃப், அது மட்டும் இல்லாத நல்ல ஒரு நேச்சர் ஆஃப் லைஃப்பை ஃபாலோ பண்ணாங்க. தே நெவர் சீட்டட் பிலீவ் ஒன், ரொம்ப ரொம்ப முக்கியமான, இப்போ நல்லா நம்பிட்டு இருப்போம் நிறைய பேர், ஆனால் அவங்க நம்மளை ஏமாற்றிடுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் இல்லாத இருந்தாங்க. த போயட் ஃபெல்ட் ஹாப்பி இன் த பாஸ்ட், கடந்த காலத்தை நினச்சி ரொம்ப சந்தோஷம்
மெத்தட்ஸ் பர்றாரு. யூ வாண்டட் அஸ் டு ரீலேர்ன் த குட் குவாலிட்டிஸ் அதை வந்து கண்டிப்பாக நம்ம திருப்பி லேர்ன் பண்ணி நினைக்கிறார். கமெண்ட்டுன்னு போட்டு த பாயட் டிசைட் ஃபார் இஸ் பாஸ்ட் சைல்ட்ஹுட், அதாவது கடந்த காலத்தை வந்து ரொம்ப ரொம்ப அதை ஏங்கி தவிக்கிறாருனா. ஸோ இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் ஜென்ரலாகவே யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அதுக்காக தான் நம்ம கிரியேட் பண்ணிக்க. திருப்பி சொல்கிறேன், இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி எந்த கொஸ்டின் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி எழுதுறது. ஜென்ரலாகவே நீங்கள் இஆர்ச்சின்னு சொல்லும்போது ஒரு லெஸ் ஒரு பாயிண்ட்ல நாலு கொடுத்துருக்காங்க அஞ்சு கொடுத்துருக்கோம் படிக்க வேண்டாம். ஸோ இது மாதிரி நீங்கள் கம்பேரிசன் பண்ணி ஜென்ரலாக எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இஆர்ச்சி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் திருப்பி சொல்கிறேன், இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளாக கிரியேட் பண்ணது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கைடு யூஸ் பண்ணுறோம், நிறையா கைடில் நிறைய டிஃப்ரென்ஸாக இருக்கும். அப்போ எப்படி சார் படிக்கிறேன், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணிங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் திருப்பியும் சொல்கிறேன், இது வந்து ஒன் ஆஃப் த வே, இப்படி பிடிச்சிருந்தால் இந்த மெத்தட் எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடச்சா ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபஸ்ட் பாயம் ஒன்ஸ் அப்பான டைமோட இஆர்சி தான். நெக்ஸ்ட் வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயம், தேர்ட் பாயம், மற்ற பாயம் இஆர்சி அப்லோட் பண்ணுறோம். கன்ஃபெஷன் ஆஃப் யர் பாண்ட் ஸ்பெக்டேட்டர் வந்து செகண்ட் பாயம், அதுக்குமே இஆர்சி அப்லோட் பண்ணுறோம். நான் திருப்பி சொல்கிறேன், இஆர்சின்றது ஒவ்வொன்றுக்கும் நம்ம மெமரைஸ் பண்ணி அங்கே போய் நம்ம இதில் போய் இதில் ரீகால் பண்ண முடியாது. அதுக்கு பெட்டர் வே ஜென்ரலாக படிச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு நம்ம எழுதணும்னா ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு இதில் பார்த்தா கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசினும் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இஆர்சியும் நல்லா கான்சென்ட் பண்ணி படிச்சுருங்க. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் இஆர்சி தான் பார்க்க போகிறோம். காமன் இஆர்சி, நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இஆர்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் எழுதுன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. உங்களுக்காகவே எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஒரு எக்ஸாம்பிள்